அன்பு நேயர்களே, மீண்டும் இந்த வார நிகழ்ச்சியை காண அன்புடன் உங்களை வரவேற்கின்றோம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நன்றி. Happy birthday to you, happy birthday to you. நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். நம்மையில் இதுவரை காத்தார். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். இப்பொழுது ஜனனியுடைய உரைக்கெல்லாம் மறு உரை தர வேண்டும் என்று சொன்னால் அன்பு தம்பி காஞ்சி கிருபா வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு தலைப்புக்கு வருகின்றேன். அன்பு என்பது ஒரு மென்மையான ஒரு விஷயம். நம்முடைய திருவி விளையத்திலே 1 Corinthians 13:4 ஒரு அழகான ஒரு வசனம் நடுவர்களே, அந்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது அன்பு நீடிய சாந்தம், தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இருக்காது, பொறாமை கிடையாது. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அன்பு கசிந்து இருக்குமா. என்னுடைய மனைவி என் பையன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா அவ்வளவு அன்பு. என் பையன் நேற்று ஓடி வந்தான், அப்பாப்பா நான் கணக்கில் நான் 100க்கு 100 எடுத்தா உங்களுக்கு என்ன வரும்னா, ஹே ஹார்ட் அட்டாக் தட்டா வரும்னு, அதுக்கு தான் 10 மார்க் எடுத்தேன் இந்த புச்சு பேப்பர் அப்படின்ட்டான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நேற்று ஜெபம் பண்ணுமா சொன்னேன், எங்கள் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, ஆண்டவரி ஏசப்பா அடுத்த 7 ஜென்மத்துக்கும் கிருபாவே என் கணவராக வரணும்னு. பக்கத்தில் நான் இதுவே எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கணும் அப்படின்ட்டேன். பட்டுன்னு அடிச்சாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வது. இன்னைக்கு காலையில என் பையன் அழுதுட்டு வந்தான், டி தம்பி ஏன்டா இப்படி அழுவுறேன்னு. அம்மா என்ன அடிச்சுட்டாங்கப்பான்னா, டி அம்மா அடிச்சதுக்கு இல்லாமடா இப்படி அழுவேன்னு. போப்பா உங்கள மாதிரிலாம் என்னால வலி தாங்க முடியாது அப்படின்ட்டான். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள நாங்கள் வந்து ஒருவரை ஒருவர் அன்பாக நேசிக்கின்றோம். வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த விபிஎஸ் சண்டே கிளாஸ் எல்லாம் பார்த்து நடுவர் அவர்களே ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க. ஒரு பையன் என்ன பண்ணுவானா, அப்பா விட்டு போயிடுவானா, அங்கே இங்க தவறான நண்பர்களுடைய ஆலோசனைப்படி நிறைய கெட்ட கருங்களாம் ஈடுபடுவானா, அப்புறம் தன்கிட்ட இருக்கிற எல்லா செல்வம் தீர்ந்த பிறகு தயங்கி வருவான், பன்றிகள் தின்னக்கூடிய உணவெல்லாம் வாங்கி சாப்பிடுவான். சரி அப்பா கிட்ட போலாம் என்று வரும்பொழுது என்ன இருந்தாலும் ஒரு தகப்பன் இல்லையா, மனசுல ஒரு அன்பு ஊராதா, ஐயோ இவன் என்னுடைய மகனாயிற்று, என்னுடைய புதல்வனாயிற்று, ஒரு அன்பு கசிந்து உருகாதா. உடனே என்ன பண்றாங்க, நல்லா கவனிங்களேன், அருமையான அக்கா ரேவதி அக்கா சொன்னாங்க, அதாவது 7-70 முறை மன்னிக்கணும்னு சொன்னா, சொல்றேன்னா ஒரே ஒரு முறை நேசித்து விட்டால் 7-70 முறை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறித்துக் கொள்ளுங்கள். அந்த தகப்பனுடைய மனசுல, ஐயோ என் பிள்ளை வரானே, இத்தனை நாள் நான் பார்க்கலையே என்று சொல்லும் பொழுது தூரத்துல அப்பா அப்பா மகனே மகனேன்னு சொன்னாங்க பாரு, ஓடி வந்து என் செல்லமை எங்கடா நீ போன என்று ஆற கட்டி தழுவுகின்ற அந்த அன்புக்கு இணையானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. சொல்லியிருந்தால் பாரமான சிலுவையை இயேசு கிறிஸ்து சுமந்தார் என்று சொன்னால் இந்த உலகத்து மக்களிடத்திலே அவர் வைத்திருக்கின்ற அன்புதான் நடுவர் அவர்களே. இன்னொரு விஷயத்தை சொல்ல வர, அன்னை தெரேசா சொல்லுவாங்க, அன்பை மட்டும் கடனா கொடு, அது மட்டும்தான் உனக்கு வட்டியோட கிடைக்கும் அப்படின்னு. ஆக ஒருவரை ஒருவர் விட்டு கொடுப்பது,
ஒருவரை ஒருவர் நேசிப்பது கலகலகள் பேசிக்கிட்டு இருக்குது. எங்கள் மிஸ்ஸஸ் பர்த்டே ஏமா, இன்னைக்கு உன் பிறந்த நாள், உனக்கு என்னன்னாலும் கேளுமா, நான் வாங்கி தரேன், ஒரு ரெண்டு மணி நேரம் பேசாமல் இருங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டாங்க. எனவே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்டு முடிக்கிறேன். இதயத்தில் அன்பு கசிந்தால்தான் பிறரை மன்னிக்க முடியும். அன்பு இல்லை என்றால் யாரையுமே மன்னிக்க முடியாது. நடுவர் அவர்களே, நான் மீண்டும் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன், சொல்லுங்க. இந்த உலகத்துல ஒரு முறை தான் வாழறோம், ஒருவர் தான் சாகிறோம். அதுக்கு இடைப்பட்ட இந்த கால இடைவெளியில ஒருவரை ஒருவர் நேசிக்க கற்றுக்கொள்ளும். அருமை. எப்ப குற்றங்கள் வரும், எப்ப மன்னிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது தெரியுங்களா? குற்றங்கள் செய்யும் போதுதான். அந்த குற்றங்களை தடுப்பதற்கு ஒரே அணை எது தெரியுங்களா? அன்பு என்ற ஒரு அணைக்கட்டு தான். அந்த அன்பு என்ற அணைக்கட்டு நம் உள்ளத்தில் வந்துவிட்டால், அன்பு என்கின்ற அகல் விளக்கை நம் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் குற்றங்கள் பெருகாது, அந்த குற்றங்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே அன்பு செலுத்துவோம், அன்பாய் வாழ்வோம், அன்பாய் சிரிப்போம். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. கிருபா அவர்கள் அவருக்கே உரிய அந்த துணியோடு கலக்கிட்டார். இன்னைக்கு இவருடைய பேச்சுக்கெல்லாம் மறு பேச்சு வேணுமா? இல்லை சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறார், வாங்க சகோதரரே, மன்னிப்பே என்ற அணியிலே பேசுவதற்கு. அன்பார்ந்த நடுவர் அவர்களே, எங்கள் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பை பற்றி பேச வந்தவங்க எப்படி வரணும்? சிரிச்சம் முஞ்சோட வரணும். அப்படியா? அன்புன்னு திருமுறை என்ன சொல்கிறது தெரியுமா? இன்னும் வீரபாண்டிய கட்டப்போமா வசனமா நாங்கள் கேட்க வந்தோம். அன்பு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி போட்டு கொழுப்பி ஒரு வழியாக போய் உட்காந்து. எப்பயுமே அப்படிதான் சகோதரர் அவங்க. அப்படியே தானா? எங்கள் அருமையான அணித்தலைவர் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னாங்க, மன்னிப்புல இருந்து பிறகுறது தான் என் அன்புன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பிரதானமாக அவங்க சொல்லிட்டு போய் உக்காந்ததுக்கப்புறம் திருப்பி அன்பது எத்தனை முறையாக உக்காந்திங்கன்னு 573 அன்பு இத்தனை முறை, மன்னிப்பு இத்தனை முறை, எத்தனை முறையாக இருந்தாலும் ஒரு மனுஷன் மன்னிக்கப்படும் போது தான் அவன் அன்பு மற்றவர்களுக்கு வெளிப்படுகிறது. நடுவர் அவர்கள் யாருமே யாருமே. ஒரு முறை ஒரு நண்பர் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தேன். அப்போ அவங்க பையனை கூப்பிட்டு இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லி கிடக்கிறாரு, டேய் அவர்கிட்ட மன்னிப்புகள், டேய் அவர்கிட்ட மன்னிப்புகள். அவன் இப்படி பார்க்குறான் மோச்சு, டேய் மன்னிப்பு கேள்றா, டேய் மன்னிப்பு கேள்றா. எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு, தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. இன்னைக்கு மன்னிப்பு தேவை. இன்னைக்கு குடும்பத்தில் மன்னிப்பு தேவைப்படுகிறதா இருக்கிறது. இந்த மன்னிப்பு இல்லைன்னா அன்பு கிடையாதுங்க. மன்னிப்பு நிமித்தம்தான் அன்பு வருகிறது என்பதை வேதம் அழகாக சொல்லிக்கொண்டு சொல்லியிருக்கிறது. நீங்கள் அன்பு அன்பு அன்புன்னு சொல்றீங்களே, இயேசு என்ற பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஐயா. இயேசு என்ற பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. உசுறு போற நேரத்தில் கூட கேலி செஞ்சவங்களை பார்த்து பிதாவே இவர்களை மன்னியோம் என்று கற்றுக் கொடுத்த ஒருவர் உண்டானால் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் தான் ஒரு வரியை சொல்லி நாங்கள் முடிகிறோம், பிற தப்பிதங்களை நீங்கள் மன்னியாவிட்டால் உங்கள் தப்பிதங்களை பிதாவானவர் மன்னிக்க மாட்டார். ஆக தயவு செய்து இந்த மன்னிப்பே இன்று நமக்கு திருமறை மிக்கவும் வலியுறுத்தி சொல்கிறது. இந்த மன்னிப்பே என்ற அந்த காரியத்தை சொல்லி வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய நேயர் பெருமக்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதி நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்போ
இரண்டு அணியனையுமே சேர்ந்த பெருமக்கள் ரொம்ப அழகாக அன்றைக்கி பேசியிருக்கிறாங்க. ஒன்று அன்பு, நம்முடைய வாழ்க்கை சிறக்க, நம்முடைய வாழ்க்கை இனிக்க திருமறை பெரிதும் வலியுறுத்துவது அன்பே என்ற அணியில் மூன்று பேர் ரொம்ப அருமையாக அன்னைக்கு நல்ல பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மன்னிப்பு என்ற அணியினை சார்ந்த பெருமக்களும் ரொம்ப அழகாக அன்றைக்கி பேசியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இரண்டையுமே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். வேதாகமம் தான் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, இல்லைங்களா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ நான் விசுவாசமாக இருக்கேன், விசுவாசமாக இருக்கேன், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன் நான் சொல்லிக்கொள்வதை, இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? அன்பு என்பது உள்ளம் சார்ந்த ஒரு உணர்வு. அன்பு என்பது உள்ளம் சார்ந்த ஒரு உணர்வு. இந்த அன்பை நான் எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? அதை செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தணும். ஒரு கதையை ஒன்று பார்க்குறமே, யோசேப்பு கதையை பாருங்க, ஏசாவுடைய கதையை பாருங்க. அந்த அன்பு இன்றைக்கு இந்த மண்ணுலகிலே இருந்திருந்தார், இன்றைக்கு இந்த உலகத்திலே ரேவதி சொன்னதைப் போல வழக்காடு மன்றங்களுக்காக சென்று லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு காத்து நிற்கிறது. ஏன்? கணவனை மன்னிக்க மனைவிக்கு மனம் இல்லை, மனைவியை மன்னிக்க கணவனுக்கு எண்ணம் இல்லை, பிள்ளைகளை மன்னிக்க பெற்றோருக்கு விருப்பம் இல்லை, பெற்றோர்களை மன்னிக்க பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை, எல்லாருங்க இந்த வீட்டில் இருக்க பெரியவங்களை மன்னிக்க விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது திருமறை என்ன சொல்கிறது? அன்பாயிருங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, அதே வேதம் தான் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, சொல்ல முடியுங்களா எவ்வளவு தூரம்? நம்மளால மேற்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் இடையே எவ்வளவு தூரம் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னித்திருக்கிறான். அப்ப இறைவன் அன்பையும் சொல்றாரு, மன்னிப்பையும் சொல்றாரு. அந்த இரண்டும் எங்கு இருக்கிறதோ அங்குதான் ரட்சிப்பு உண்டு. அதனாலதான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பு என்ற உணர்வு மன்னிப்பு என்ற செயலாக வெளியே வருகின்ற பொழுது அது மகா பெரிய அற்புதத்தை நிகழ்த்துகிறது. ஆகவே மனித வாழ்க்கை செம்மையாக, சிறப்பாக, இன்பகரமாக, இனிமையாக வாழப்பட வேண்டும் என்றால் திருமறையானது பெரிதும் வலியுறுத்துவது 50% அன்பு என்று சொன்னால் மீதி 50% அந்த அன்பின் வெளிப்பாடாகிய மன்னிப்பு. ஆகவே இந்த இரண்டும் இணைந்ததைத்தான் திருமறை சொல்லி இருக்கிறது. ஆகவே அன்பாக இருப்போம், ஒருவரை ஒருவர் நேசிப்போம், அன்போடு ஒருவரை ஒருவர் சேர்ந்து கொள்வோம், பிறர் செய்யும் தவறை பொருட்படுத்தாமல் மன்னிப்போம், மன்னிப்போம், மங்களம் பெறுவோம். இறைவன் இயேசு நாமத்தினால் மீண்டும் எல்லோருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். இந்த நாள் நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விமர்சனங்களையும் நாங்கள் அறிய ஆசைப்படுகின்றோம். இந்த நாளின் நிகழ்ச்சியை பற்றிய கேள்விக்கான பதிலும் விமர்சனங்களையும் எழுதுகின்றவர்களுக்கு நிலையத்திலிருந்து ஒரு சிறிய அன்பு பரிசை நாங்கள் அனுப்பி வைக்க காத்திருக்கிறோம். மறவாமல் எழுதுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கான கேள்வி: சரியான பதிலை எழுதுவோர் ஒவ்வொருவருக்கும் வசன அட்டை அனுப்பி வைக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.